எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோல ஒரு ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது உண்டா இல்லையா, திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா அல்லது நடக்காதா. நானும் நிறைய ஜோசியரை போய் பார்த்துட்டேன், நிறைய பரிகாரம் அப்படிங்கிற விஷயம்லாம் செஞ்சுட்டேன். என்னோட ஜாதகப்படி எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதற்கு சரியான ஒரு பதில் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, உங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்களே வந்து இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட ஜாதகத்தில் திருமணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்கள் ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கோங்க. உங்களோட ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். உங்கள் லக்னத்தில் குரு இருந்தாலோ, மூன்றாம் இடத்துல உங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு இருந்தாலோ, உங்கள் லக்னத்திற்கு பதினோராம் இடத்துல குரு இருந்தாலோ, நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ரெண்டாவது, உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கணும், குருவோட சேர்ந்து இருக்கணும் சந்திரன் அப்படிங்கிறது. அப்படி இருந்தாலோ, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு மூன்றாம் இடத்துல வந்து குரு இருந்தாலோ, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பதினோராம் இடத்துல குரு இருந்தாலோ, நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அடுத்து, ஆண்களாக இருந்தால் சுக்கிரனோட குரு அப்படிங்கிறது சேர்ந்து இருக்கணும், சுக்கிரனுக்கு மூன்றாம் இடத்துல வந்து குரு அப்படிங்கிறது இருக்கணும், சுக்கிரனுக்கு பதினோராம் இடத்துல குரு அப்படிங்கிறது இருக்கணும். இப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்குது. சரி, எப்போ நடக்கும் சார் அப்படின்னா, உங்களோட தசா புத்தி அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து, என்ன தசை என்ன புத்தி அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் அப்படிங்கிற சொல்ல, உங்களோட ஜாதகப்படி நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சரி, யாருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். எந்த கிரகமும் இல்லையா? சரி, உங்களோட ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, பரவாயில்ல. உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு இருக்கார் இல்லையா, சந்திரன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். சந்திரனுக்கும் ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் கிடையாதா? சரி, நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா, சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுக்கிரனுக்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். எந்த கிரகமும் இல்லையா? நீங்கள் தான் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட ஜாதகத்தில் திருமணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்கு. சரிங்களா, இப்போது நான் வந்து ஆண் ஜாதகத்துக்கு வந்து சுக்கிரனுக்கு வந்து லக்னத்துக்கு சுக்கிரனோட சேர்ந்தோ, இல்லை சுக்கிரனோட மூன்றாம் இடத்துலையோ, சுக்கிரனுக்கு பதினோராம் இடத்துலையோ சொன்னேன். இப்போ வந்து பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல குரு அப்படிங்கிறவங்க சேர்ந்து இருக்கணும். செவ்வாய்க்கு வந்து மூன்றாம் இடத்துல, செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கோ அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கணும். அப்படி இல்லைன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பதினோராம் இடத்துல குரு அப்படிங்கிறது இருக்கணும் பெண் ஜாதகத்துக்கு. புரியுதுங்களா? ஸோ பெண் ஜாதகத்துக்கு வந்து செவ்வாயோட மூன்றாம் இடத்துலையோ, செவ்வாய்க்கோட சேர்ந்தோ, அல்ல செவ்வாய்க்கு வந்து பதினோராம் இடத்துலையோ குரு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது ஒரு ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத விட, ஒரு ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது எப்பொழுது நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட ஜாதகத்தில் 6, 8, 12 இந்த அதிபதியோட தசை அப்படிங்கிறது நடக்கும்பொழுது திருமணம் நடக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் மிகவும் குறைவு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 அதிபதி கூட கொஞ்சம் பரவாயில்ல, 6, 8 இந்த தசா புத்தி அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நடப்பு தசை அப்படிங்கிறது அதுவாக இருந்தால் அந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற உங்களுக்கு வரவே வராது. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக்காகவோ பெரிய ஒரு பிரச்சனையாகவோ இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சரிங்களா, இப்போ ஒரு ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 அதிபதி கர்மகாரகன் அப்படிங்கிற 10 அதிபதியோட தசை அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வரவே வராது. வேலை செய்யணும், வேலையில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். முதல் விஷயம், உங்களோட ஜாதகத்தின்படி உங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் அப்படின்னு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். மற்றவங்க சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, அதனால நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவுங்கிறது எடுக்கிறத விட, உங்களோட மைண்ட் செட் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே ஃபைன், எனக்கு வந்து ஒரு துணை அப்படிங்கிற விஷயம் தேவை அப்படிங்கிறது எப்பொழுது வந்து உங்களுக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வரணும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, உடனே வந்து உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் முடிகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. முதல்ல நீங்கள் மைண்ட் லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர்டாகவே இல்லை கல்யாணத்துக்கு வந்து, யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட், நீங்கள் தயாராகவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் வந்து 10 பேர்கிட்ட இல்லை 100 பேர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மென்டலாக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? இப்போ உங்களோட ஜாதகத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அதிபதி அப்படிங்கிறவர் யார், அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜாதகருக்கு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 அதிபதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரகனாக இருப்பார். இப்போ 2 அதிபதி அப்படி கெட்டு போயிருந்தாலோ, அல்லது 2 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பலகீனமாக இருந்தாலோ, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு குடும்பம் அமைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ 2 அதிபதி அப்படிங்கிற ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகருக்கு குடும்பம் அமைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், காலதாமதமாக தான் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, என் ஜாதகத்தில் 2 அதிபதி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கிறாரு சார், ஆனால் எனக்கு கல்யாணம் இது லேட் ஆகுது சார் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா?
உங்களுக்கு வார்த்தை அப்படின்னு சரியா இருக்காது. வார்த்தை அப்படி சரியா இருக்காதுன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க ஒரு விஷயம் சொன்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கு அப்படின்னா உங்களோட வாக்குஸ்தான அதிபதி இரண்டாம் அதிபதி அப்படின்னு கெட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். எப்பொழுதுமே எந்த இடத்துலையுமே ஒரு கிரகம் அப்படி இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத விட அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திர பாதம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஜாதகருக்கு ஒரு கிரகம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்தினோட தன்மையை தான் வந்து அந்த கிரகம் அப்படின்னு எடுத்து ஃபர்ஸ்ட் செய்யும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு சனி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல பலமா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த சனி அப்படிங்கிறது நிற்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் பகை அப்படிங்கிறதுனால அந்த சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கும்பொழுது அந்த சனிக்கு வந்து பலம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னதான் வந்து சனி அப்படின்னு ஆட்சி பெற்று இருந்தாலும் சனி அப்படின்னு பலமாக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை பலம் குன்றிய ஒரு கிரகமாகத்தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ எப்பொழுதுமே ஒரு கிரகம் அப்படின்னு பலமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நவாம்சம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நவாம்சம் எப்படி பார்க்கணும், நவாம்சம் அப்படின்னு எப்படி கணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து வீடியோவாக பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போது உங்களோட ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நான் சொன்னேன். அடுத்து இந்த இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, உங்களோட ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்போ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத வந்து 30 வயசில் தான் அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஜாதகருக்கு 28-29 இந்த காலகட்டத்தில் கல்யாணம் முடியறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த ஜாதகருக்கு வந்து 20 வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போகி அந்த ஜாதகருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வந்து பிரிவினை அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கறதுக்கும் நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜாதகிக்கு அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படிங்கிறத அவங்களோட ஜாதகத்தில் பாருங்கள். அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசில் தான் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். சரிங்களா? அந்த காலகட்டத்தில் கல்யாணம் முடியறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் நிறையவே இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த ஜாதகருக்கு வரணும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தேடணும். இப்போ உங்களோட ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி அப்படின்னு கெட்டு போயிட்டாருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் அப்படின்னு கெட்டு போயிட்டார், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்னு கெட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்யாணம் நடக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த குரு அப்படிங்கிறவர் சொன்னால் இல்லைங்களா, இந்த குரு அப்படிங்கிறவரோட பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும் போது கல்யாணம் முடியறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போது உங்களோட ஜாதகத்தில் சனி அப்படிங்கிற வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சனி அப்படிங்கிற ஒரு ஏழாம் இடத்தை பார்த்தால் அந்த ஜாதகருக்கு கல்யாணம் வந்து காலதாமதமாக தான் நடக்கும். சனி அப்படிங்கிற லக்னத்திற்கோ இல்லை லக்னத்திற்கு ஏழாம் இடத்துலையோ சனி அப்படிங்கிறவோட தொடர்பு அப்படிங்கிற விஷயம் இருந்தாலே அந்த ஜாதகர் வந்து காலதாமதமான திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கோ என்னோடய பொண்ணுக்கோ தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஜாதகத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் உண்மையாகவே அந்த தோஷம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா, அந்த தோஷத்தோட பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தோஷத்தோட பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் குழந்தையோட ஜாதகத்தில் இருக்காதா இல்லை இருக்குமா அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகம் கொடுத்தீங்க, அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பரிகாரம்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க. இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் அந்த ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜோசியருக்கு அந்த ஜாதகம் வந்து பரிகாரம் பண்ண ஜாதகமா பரிகாரம் பண்ணாத ஜாதகமா அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியவே தெரியாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பரிகாரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி காலதாமதம் ஆகுது, அதுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வரீங்கன்னா அடுத்து 2 வருஷம் அதிகபட்சம் 3 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சிடும். அப்படி நடந்தால்தான் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் செஞ்ச பரிகாரம் அப்படின்னு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நான் கல்யாணம் பண்ணேன், நான் கல்யாணத்துக்காக நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் சார், 10 வருஷம் ஆகுது சார், ஒன்றுமே நடக்கலை சார் அப்படின்னா நீங்கள் செஞ்ச பரிகாரம் அப்படிங்கிறது சரியாக பலன் கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். எந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா தான் நல்லது. இப்போ உங்களோட ஜாதகத்தில் திருமணம் அப்படி விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு எவ்வளோ பரிகாரம் பண்ணி எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் செஞ்சாலும் அதற்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நான் வந்து சன்னியாச ஜாதகம்னு சொல்லுவேன். சன்னியாச ஜாதகம்னு ஒரு சில ஜாதகம் வந்து குறிப்பு அப்படிங்கிறது நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ சன்னியாச ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் வந்து பிரிவினை அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து இந்த ஜாதகம் வந்து சன்னியாசி தான் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நான் வந்து ஒரு 500-600 வீடியோஸ் மேலே பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய இமெயிலையும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.